Hi students, I am Bino. 12th mark chapter 5 la exercise 5.1 la 7th question paakalam. Question enna kuduthirukanga appadina, a circle of area vandu 9 pi square units has two of its diameters along the lines x plus y is equal to 5 and then x minus y is equal to 1. Find the equation of a circle appdin solli kuduthirukanga. So ipo vandu given enna irukana, so given enna irukku appadina area of a circle. So area of circle vandu enna kuduthutanga appdin pathingana 9 pi. Next vandu enna solliranga appadina or diameter along the lines appdin sollitu or rendu line oda equation vandu kuduthirukanga. So lines vandu enna na x plus y is equal to 5, x minus y is equal to 1. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்யூஷுவல் எப்பயும் கேட்குற மாதிரி தான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ரெண்டையும் வச்சு, ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, ரெண்டு ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் பை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா டயாமீட்டர் தி லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக டயாமீட்டர் வந்து எங்கே தான் கிராஸ் ஆகும்னா சென்டர் பாயிண்ட் வழியாக தான் கிராஸ் ஆகும். அப்போ இந்த ரெண்டு லைனை வச்சு என்ன கண்டுபிடிச்சு அப்படின்னா சென்டர் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏரியா ஃபார் சர்க்கிள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏரியா ஃபார் சர்க்கிளில் வந்து என்னென்னா ஆர் இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா ஆர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஏரியா ஃபார் சர்க்கிள் எழுதிக்கிறேன். ஸோ ஏரியா ஃபார் சர்க்கிள் நம்மளுக்கு என்ன தெரியும், ஸோ ஏரியா ஃபார் சர்க்கிள் வந்து என்னென்னா 9 pi. ஆக்சுவலி நம்மளுக்கு ஃபார்மில் என்ன தெரியும்னா பை ஆர் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 9 pi, ரெண்டு சைடும் பை கேன்சல். ஸோ ஆர் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 9னா ஆர் ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 கிடைக்கும். ரேடியஸ் வந்து எப்போவுமே ப்ளஸ்ஸில் தான் அஷ்யூம் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ ஆர் கிடச்சிருந்தது. நெக்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. கண்டிப்பாக ஆட் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 கொண்டு போய் இங்கே சப்ஷூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல சப்ஷூட் பண்ணுறோன்னா 3 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 3 வந்து 2. அப்போ என்ன கிடச்சிருச்சு, சென்ட்ரும் நம்மளுக்கு வந்து என்னென்னா h,k வந்து என்ன கிடச்சிருக்குதுன்னா 3,2. ரேடியஸ் என்ன கிடச்சிருக்குதுன்னா 3. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்ஸ் மைனஸ் ஹச் தி ஹோல் ஸ்கொயர், ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். ஸோ இது பார்க்குறதுக்கு ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்குதா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9, மைனஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4, மைனஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9, மைனஸ் 3 டூ ஜ 6 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4, மைனஸ் 4 ஒய் மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 4y ப்ளஸ் 9 சாரி மைனஸ் 9 ப்ளஸ் 9 கேன்சல். ஸோ ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து என்னென்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் புக் பேக் ஆன்சரும் கூட. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.